ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் நியூஸ் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வந்து காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து காலேஜை வந்து திறந்துட்டாங்க ஃபஸ்ட் இயக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி நடத்துவாங்களா இல்லை டெய்லி வரணுமா அப்படின்னு வந்து இன்னும் சரியாகவே தெரியலை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்க்கிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன போய்க்கு இருக்குன்னா ஒன்று முதல் எட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் திறக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய விவாதமே போய்க்கிருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் நவம்பர் ஒன்றாம் தேதி திறக்க படும் அப்படின்னு வந்து மக சொன்னாலும் அவங்க வந்து இப்போதைக்கு தான் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர கட்டாயமாக திறக்கப்படும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை கொரோனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து ஜனவரி ஒன்று தான் வந்து திறக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளாலே வந்து இன்னும் இருக்க முடியலையே மாஸ்க் போடாமல் மாஸ்க் போட்டுட்டு வந்து எவ்வளோ இருப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு மணி நேரம் இருக்காங்க இந்த மாதிரி போய்க்கிருக்கு வந்து சொல்ல மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டு ஸோ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் ஏன்னா இந்த மாடல் வந்து பாவம் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க ஸோ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அது போல் தான் கேரளாவும் ஸோ கேரளா வந்து ரொம்பவே அதிகமான கொரோனா கேசஸ் வந்துக்கிருக்கு இருந்தாலும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாந்தேதி திறக்க போகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்கும்போது திறக்கும்போது நம்ம திறக்காமல் இருந்தால் சரி வராது ஸோ நம்ம வந்து திறந்தாகணும் ஸோ அதுக்காக தான் தொடக்கறாங்க தவிர ஸோ ஆனால் வந்து அங்கே இன்க்ரீஸ் ரொம்பவே ஆகிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் கட்டுப்பாட்டில் வச்சுக்க தான் வந்து அவங்க திறக்கிறாங்க ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தொண்ணூத்தொம்போது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டுக்கு தான் வந்து சாதகம் வர அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பேச்சுவார்த்தைலாம் போய்க்கிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஸோ நிறைய வந்து இந்த தீபாவளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸோ இந்த வீக்கெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து கூட்டம் வந்து ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து கொரோனா வந்து ரொம்பவே வந்து உத்தரவிடும் சுற்று தாண்டவ ஆடப்போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்தால் தான் போல் நம்ம கவர்மெண்ட் வந்து முயற்சி எடுப்பாங்க போல் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முயற்சிக்கு வேலையே இல்லை போல் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் நியூஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து காலேஜ் மாணவெல்லாம் போயிருப்பீங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க